சார் வந்து இறுதி சுற்றுல வந்து ரெட்டிகா சிங்க்கு வந்து ஃபுல் கோச் இன் அண்ட் அவுட் ஓப்பனிங் டு எண்டிங் வரைக்கும் சார் தான் கோச்சிங் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே வந்து பிரின்ஸ் நசீம் அகமது இவங்க யாரை பார்த்து இப்போ அந்த டான்சிங் ரோஸ் இது பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அந்த பிரின்ஸ் நசீம் அதிகம் பார்த்து தான் இவங்க காப்பி வச்சிருக்காங்க. ஓகே, அதுதான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோவை எடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த பிரின்ஸ் நசீம் அதிகம் அவர்கிட்ட ஃபைட் பண்ணுறதுக்கு தான் என்ன தயார் பண்ணார் அவர் ஃப்ராங்க் மலோனி 96ல். இன்னும் அந்த இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு இது கற்றுக்கினேன், கால் பாடம். ஆமாம், அந்த வேர்டு வந்து ஆனால் இவ்வளோ இத்தனை வருஷமாக பாக்ஸிங்கில் இருக்கேன், ஒருத்தர்கிட்ட கூட அந்த அந்த வேர்டை நான் கேள்விப்பட்டதில்லை. இந்த படத்தில் வந்து ஃபுட்வொர்க்கை வந்து கால் பாடம் சொல்லலாம்னு சொல்லிட்டு கால் பாடம் இது பசுபதி கூட ஒரு டைலாக் சொல்லியிருப்பாப்புல, முடிச்சுட்டு ஃபாஸ்ட் ரவுண்ட் டைம் நான் அடிக்கிறேன் பாருங்க, அவன் சவுத்பா அந்த அடிச்சப்பா அவன் சைடு வந்து அடிச்சான் பாருங்க லெஃப்ட்டுக்கு, நான் கீழே விட்டேன். இந்த பையன் என்ன பண்றான், அந்த கீழே ஒரு 3 போட்டோ இன்னும் கூட இருக்கு, இன்னும் கூட கிட்ட இருக்கு, ஒரு ஸ்டெப்பா உயருது, இவன் போட்டோ எடுத்து இருக்கான், என் எதிர்க்க நிக்கிறான். டேய் போடா, அங்கே அங்க விழுந்த தூரம் நான் ஃபீல் பண்ணல, அதான் போட்டோ தான் பாருங்க, நான் விழுந்த போட்டோ சிக்கு டக்குன்னு எடுத்துக்கிறான். அதுதான் சொல்றேன். Hey guys, thumbnail viewers, welcome to the vlog with RB. நான் உங்கள் ராஜேஷ் பேசுகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு vlog வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன் கூட நம்ம பண்ண போகிறோம். என்னென்னா ஆக்சுவலாக வந்து இப்போ சார்பேட்டா அதுதான் பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து பாக்ஸிங்னு சொல்லி பயங்கரமாக வந்து எல்லாரையும் வந்து பாக்ஸிங்கை பற்றி பேச வச்ச ஒரு படம். சரி, ஓகே, ஃபைன். படம் வந்து நம்ம ஊரில் நடக்கிற பாக்ஸிங்கை பற்றி எல்லாரையும் பேச வச்சுருக்கு. இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா சச்சினை கொண்டாடுறோம், கிரிக்கெட்னா சச்சினை கொண்டாடுறோம், அதுக்கப்புறம் வந்து செஸ்ஸில் ஆனந்தை கொண்டாடுறோம், இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனை வந்து என்னோடய நண்பர் மூலிமா ஒரு கான்ட்ராக்ட் கிடைஞ்சி அவரை வந்து நான் மீட் பண்ணலான்னு வந்தேன். ஸோ அவரை வந்து உங்களால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ஒலிம்பியன். பேங்காக்கில் அந்த பார்சிலோனா நடந்த ஒலிம்பிக்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ஒலிம்பியன், அவர் ஒரு தமிழன். மோரோவர் வந்து வேர்ல்ட் கப் வந்து இந்தியாவுக்காக பிரான்ஸ் மெடல் வாங்கிட்டு வந்திருக்காரு பேங்காக்கில் நடந்த வேர்ல்ட் கப்பில். மோரோவர் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கோல்டு மெடல் அவங்க சொந்த ஊர்லேயே அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸர்னால் வந்து ஒரு கரடு முரடாக இருப்பாங்க, அவங்க லைஃபே வந்து வேறு மாதிரி போயிடும் அப்படிங்கிற ஒரு பேரை மாற்றி இன்றைக்கி வந்து தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனில் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸராக ஒரு கெஸ்டட் ஆஃபீஸராக இருக்கார். இப்படி இவ்வளோ விஷயத்துக்கும் சொந்தக்காரரான கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தமிழனை தான் நம்ம இன்றைக்கி மீட் பண்ண வந்திருக்கோம். ஹலோ சார், வெல்கம் சார். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். நம்ம தமிழ் சேனலுக்காக வந்து நீங்கள் இன்டர்வியூ கொடுக்க கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். இந்த கை தான் நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பிரான்ஸ் மெடல் வாங்கி கொடுத்த ஒரு கை, ஒரு பாக்ஸிங் கை. ஸோ வெரி ஹாப்பி டு மீட் யூ சார். இப்போது சர்பேட்டா படம் பார்த்தீங்களா சார்? பார்த்தேங்க, ஒரு ரிலீஸ் ஆன அன்றைக்கே மார்னிங்கே பார்த்துட்டுங்க. ஃபைன். அது வந்து இப்போ ஒரு பாக்ஸிங்கை பற்றி எல்லாரையுமே பேச வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு பாக்ஸிங்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு லோக்கலில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து உங்களுக்கு போகிறதுக்கு வந்து நீங்கள் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க இந்த சுச்சுவேஷனை, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை? இல்லை, இந்த சார்பட்டா படம் வந்து ஏற்கனவே பாக்ஸிங்கில் படம்னாலே நிறைய பிக்சர் வந்திருக்கு. பட் ஆனால் அதெல்லாம் ஒரு ரியலிஸ்டிக், அதாவது உண்மையாகவே இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பூலோகம்னா உண்மைக்கு இன்னும் ரொம்ப மிகைப்படுத்தி காமிச்சிருப்பாங்க. இறுதிச்சுற்று படம் நேச்சுரலாக வந்திருக்கும், அது உண்மையாகவே பாக்ஸிங் மாதிரியே பாக்ஸிங் பார்க்குற ஒரு ஃபீலே தரும். அதே மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை 70ஸில் காமிச்சிருக்காங்க சார்பட்டா பரம்பரைன்றது. ஏன்னா நானும் 85ல் தான் பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த படத்தை வந்து 70ஸில் காமிச்சதால் அதோடைய இதெல்லாம் எனக்கு சரியாக அந்த மாதிரி இருந்திருக்கலாம் ஒரு வேளை. ஏன்னா இந்த சார்பட்டா இடியாப்பு நாயக்கர் பரம்பரை அதெல்லாம் இருந்ததில்லை, அதெல்லாம் ஃபைட் இருக்கப்போ கொஞ்சம் பாக்ஸஸ்னாலே ஒரு கொஞ்சம் முரட்டுத்தனமானவங்க அந்த நேரத்துல அவ்வளவா படிப்பறி கூட இருக்காது அந்த மாதிரி ஒரு பாக்ஸிங்னாலே ஒரு முரட்டு கேம்ன்ற ஒரு இதுதான் காமிச்சிருந்தாங்க ஒருவேளை அந்த மாதிரி இருந்திருக்கலாம் ஆனா அதுக்கு அப்புறம் 80s 90s வரப்போ அதோட இது சேஞ்ச் ஆச்சு 90s க்கு அப்புறம் தான் அந்த இது சேஞ்ச் ஆயி மாறிச்சு ஓகே ஓகே நிறைய படிச்ச பசங்க காலேஜ் ஸ்கூல் லெவல்லயும் சரி காலேஜ் லெவல்லயும் சரி பாக்ஸிங் நடத்த ஆரம்பிச்சாங்க அமெச்சூர்ஸ் ஸ்டார்ட் ஆயிச்சு ஓகே ஃபைன் ஃபைன் உங்களுக்கு எப்படி சார் பாக்ஸிங் மேல இன்ட்ரஸ்ட் வந்துச்சு பாக்ஸிங் வந்து நான் எங்க அப்பா வந்து பாக்ஸிங் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அவர் பாடி பில்டர் ஓகே நேஷனல் லெவல்ல மெடல் பொசிஷன் வந்திருக்காரு பட் நேஷனல் ஸ்டேட் லெவல்லலாம் மிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் இந்தியாலலாம் பொசிஷன் வந்திருக்காரு சோ அதனால அவருக்கு வந்து பாக்ஸ் பாடி பில்டிங் விட பாக்ஸிங் ரொம்ப பிடிக்கும் அவர் முகமது அலியுடைய பெரிய மிகப்பெரிய ரசிகர் அவர் ஓ சூப்பர் வீட்ல எங்க பெரியட்ல பெரிய ஒரு முகமது அலி போட்டோ தான் ஜோ ஃப்ரீசர் கிட்ட பண்ற போட்டோ தான் இருக்கும் சோ அத காலையிலேயே நாங்கலாம் எழுந்தப்போ அது ஒரு முகமது அலியை கொஞ்சம் பார்த்து தான் எழுந்துப்போம் பேச பார்த்தா அவர் போட்டோ பார்த்து எழுப்போம் சோ அதனால அவர் வந்து பாக்ஸிங் சர்க்குல தேர்றப்போ அப்போ சர்வதேச குத்துச்சண்டை வீரரா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு முதல்ல போனவர் மதிவானன்னு சொல்லிட்டு அவர் கிளப் எதுன்னு பார்த்தா ராயபுரத்துல அந்த ராயபுரத்துல இருந்த அரசப்பான்னு ஒரு இடத்துல சிவபிரகாசம் அப்பான்றவர் தான் ட்ரைனிங் கொடுத்திருந்தாரு அங்க தான் போய் முதல்ல ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ணிட்டு நான் ஜாயின் பண்றப்போ எனக்கு 11 வயசு 11 வயசுல ஜாயின் பண்ணேன் 11 வயசு நான் பிறந்து வந்ததெல்லாம் மின்ட்ல நம்ம செவன் வெல்ஸ் ஏரியால தான் பணமான முதல்ல திருட்டு அங்கதெல்லாம் நான் பிறந்தேன் வீராசாமி பிள்ளத்துல தான் நான் வளர்ந்தேன் ஸோ அந்த சர்க்கிள்ன்றதால ராயபுரத்துக்கு நான் நடந்தே தான் போவேன் சைக்கிளில் போவேன் ஸோ அப்போ அங்கேருந்து ட்ரைனிங் பண்ணி என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு இப்போது பாக்ஸிங் வந்து கொஞ்சம் பேருக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் வந்துருக்கு பண்ணுறாங்க ஸோ இதை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்போர்ட்டாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஒரு பர்சன் வந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா ஒரு ஒரு பெரிய லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிறதுக்கு ஒரு தமிழ் பீப்புளுக்கு ஏன்னா நீங்கள் போயிருந்தீங்க அவ்வளோ தூரம் உங்களுக்கு தெரியும் அதனோட பெயின் என்ன அங்கே போயிட்டு ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வேறு டோர்னமெண்ட்ஸ் போகிறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நடுத்தர ஒரு ஃபேமிலியில் இருந்தோ இல்லை பாக்ஸிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஒரு வசதி இல்லாத ஒரு பையனால் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியும் இப்போது பாக்ஸிங் வந்து பாருங்களேன் நான்லாம் அந்த 11 வயசுல பாக்ஸிங் சேர்ந்து 13 வயசுல நேஷனல் மெடல் எடுத்தேன் சப் ஜூனியர்ல அதுக்கப்புறம் 17 வயசுல நேஷனல் சாம்பியன் ஆனேன் தமிழ்நாட்டில இருந்து அதே மாதிரி 18 வயசுல ஏஷியன் சாம்பியன் ஆனேன் ஏஷியாவில் கோல்டு மெடல் எடுத்த பிறகுலாம் இப்போ ஒலிம்பிக் நான் போனேன்னா என்னை வந்து ஃபெடரேஷன் அனுப்பலை நான் வந்து ஏஷியா லெவலில் கோல்டு மெடல் எடுத்து குவாலிஃபைங் பண்ணி தான் அனுப்பிச்சாங்க என்ன ஸோ அது மாதிரி இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் வேர்ல்டு கப்பில் மெடல் எடுத்தேன்னா அந்த ட்ரையல்லாம் வின் பண்ணேன் ட்ரையல்ஸ் நடக்கும் ஒரு முறையும் ட்ரையல்ஸ் நடக்கும் ஒரு காம்படிஷன் இருக்கும் அப்புறம் கிங்ஸ் கப் பிரான்ஸு இப்போ பிரசிடென்ட் கப் பிரான்ஸு இந்த சவுத் ஏஷியன் கோல்டு கியூபாவில் பிரான்ஸு எல்லாம் நான் பண்ணியிருக்கேன் ஓகே அதனால் யாராலும் திறமை இருந்தால் கடின உழைப்பு இருந்தால் முன்னேறணுன்ற ஒரு ஒரு உத்வேகம் இருந்தால் யாரையும் நிறுத்த முடியாது ஓகே அதே மாதிரி நம்ம அமைதிக்காகணும் எதுவாக எது நடந்தாலும் அதாவது பேஷன்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில் அமைதியாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம எய்ம் வந்து குறிக்கோள் வந்து நம்ம அடைய இலக்குகள் இருக்கணும் ஃபைன் 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 ஏதோ வந்தாலும் தடைகள் வரும் தடைகள் தாண்டி வர்றது தாங்க சாதனை கரெக்ட் அதனால் இந்த இவங்க பணக்காரங்க தான் வரணும் அப்புறம் ரொம்ப பலசாலி தான் வர முடியும் உண்மையாக இப்போ சொல்ல போனால் எனக்கு ஸ்கூலில் எனக்கு இன்னும் ஸ்டில் ஐ ரிமெம்பர் 6th படிக்கிறப்ப புல்லப்ஸ் எடுக்க சொன்னாங்க என் கூட எடுத்தவங்கலாம் 10 15லாம் எடுத்தானுங்க என்னால் ஒரு 4-5 எடுக்க முடியல நீங்கள் யோசிச்சு பாருங்க புல்லப்ஸே எடுக்க முடியல ஒரு 4-5 தான் எனக்கு 6 தான் எடுத்தேன் நான் அப்புறம் தான் பார்த்தேன் என்னடா இது நம்ம பாக்ஸிங் போய் கற்றுக்குறோம் இவனுங்கெல்லாம் 15-20 எடுக்கிறானுங்க ஏன் அந்த ரெக்கார்ட் புக்கில் 7 வந்து இது என்னடா இது சரி அப்புறம் தான் நான் அந்த புஷ்அப்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுவேன் என்னால் ப்ராப்பராக புஷ்அப்ஸ்லேயும் எடுக்க முடியாது சூப்பர் ஆக்சுவலி பாக்ஸிங்லேயே வந்து கிளப்லலாம் இருக்கிறப்போ அவங்க தான் அந்த ப்ரொஃபஷனல் பாக்ஸிங்லாம் பண்ணுறப்போ அவங்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க நான் ஒல்லியாக வீக்காக இருப்பேன் அதனால் இப்படி அந்த மாதிரி நான் எப்பவுமே நினச்சதே கிடையாது என்னுடைய திறமையை நம்பினேன் நான் திறமையை வளர்த்துக்கணும்னு நான் வளர்க்க முடியும்ன்றதை நம்பினேன் ஃபுட் ஒர்க்கு முகமது அலியை பார்ப்பேன் ஃபுட் ஒர்க்கு அடிவான் ஹீட் அண்ட் டோன்ட் டேக் ஹீட் இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு மந்திரம் சொல்லுவேன் அடி ஆனால் அடி வாங்காத ஓகே ஓகே அடி வாங்காமல் அடி ஓகே அதை வந்து அந்த நேரத்தில் வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க அந்த பழைய ப்ரொஃபஷனல் பாக்ஸர்லாம் அவர் பேரில் எனக்கு ஞாபகம் இல்லை அடி வாங்கி அடிக்கணும்டான்னு அடி வாங்கின பேருக்கு நான் அடிக்கிறது என்ன சொல்றீங்க மயக்கம்தான் வரும் அப்புறம் என்ன அடிக்கிறது மயக்கத்தில் ஸோ அந்த மாதிரி ஹைட் அண்ட் டோன்ட் டேக் ஹீட் ஓகே முகமது அலி ஃபுட் ஒர்க் இந்த படத்துல வந்து டான்சிங் அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். மெயினா பயங்கரமா எல்லாரும் கொண்டாடுறது வந்து அந்த டான்சிங் ரோஸ் தான். அப்படி என்ன மொமெண்ட் பண்ணிருந்தவரும் வேற லெவல்ல பண்ணிருந்தாரு. ஷபீர்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணிருக்காரு, சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி நீங்க பாக்ஸிங் பண்றப்ப டான்சிங்ல பண்ணிக்கிட்டே பண்றவங்க எல்லாம் பாத்துருக்கீங்களா? இல்ல நீங்க பண்ணுவீங்களா டான்சிங்? இது வந்து நிறைய பேர் நீங்க பாக்ஸ் நல்ல பாக்ஸர்ஸ் நிறைய பேர் கேட்டு பாருங்க. ஏன் பாக்ஸிங் நடக்கிறப்ப தான் ஸ்டேட்டும் சரி நேஷனலும் சரி உட்காந்து அப்படியே ரசிச்சு பார்ப்பாங்க. ஓ சூப்பர். அது கத்தவே மாட்டாங்க, ஆப்பனண்டாலும் கத்துவாங்க, அவனை அட்ரா அட்ரான்னுவாங்க. ஆனால் ஏன் நான் எந்த வந்து ஃபுட் ஒர்க்கு தேவராஜன்னாலே ஃபுட் ஒர்க் நல்லாயிருக்கும், ஸ்ட்ரெயிட் பஞ்ச் நல்லாயிருக்கும், கிளியராக பஞ்ச் இருக்கும்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி நேஷனல்ஸில் எனக்கு இன்னும் ஸ்டில் ஐ ரிமெம்பர், சிம்லாவில் நடக்குது. அப்போ தான் நான் முதல்ல தேசிய சாம்பியன் ஆகிறேன். ஃபைனல் ஃபைட்டில் அது லைவ்ல கூட இருக்குது. என்னை வந்து அடிக்க லெஃப்ட்டுக்கு அடிக்கிறப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 10 பஞ்சுக்கிட்ட நான் மிஸ் பண்ணேன். உக்ஸை எல்லாம் க்ளவுட் எல்லாம் இந்திக்கார எல்லாம் ஃபுல்லா கிளாப்ஸ் அடிக்கிறாங்க. அதுலயே அவன் அடிக்கிறவன் வந்து காண்டாயிடுவான். நம்ம உள்ள ஒரு அடி கூட ஸ்விங்ஸ் அடிக்கிறான். நான் எல்லாத்தையும் இந்த பக்கம் மிஸ் பண்ணி வந்துட்டதால ரெஃப்ரியே சிரிச்சிட்டு அப்புறம் சென்டரை வந்து விடுவார். ஸோ இதெல்லாம் டான்சிங். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். 96ல் வந்து நான் லண்டன்ல ப்ரொஃபஷனல் விளையாட போனேன், தொழில்முறை போட்டி விளையாட போனேன். ஓகே ஓகே. என்னை வந்து ஃப்ராங்க் மெலோனி லெனோக்ஸ் லூயிஸ் உடைய மேனேஜர் தான் சைன் பண்ணியிருந்தேன் நான் அக்ரிமெண்ட்டு. அங்கே வந்து பிரின்ஸ் நசீம் அகமத் இவங்க யாரை பார்த்து இப்போ அந்த டான்சிங் ரோஸ் இது பண்ணியிருக்காங்க, அந்த பிரின்ஸ் நசீம் அதிகம் பார்த்து தான் இவங்க காப்பி அடிச்சிருக்காங்க. ஓகே, அதுதான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோவை எடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த பிரின்ஸ் நசீம் அதிகம் அவர்கிட்ட ஃபைட் பண்ணுறது தான் என்ன தயார் பண்ணார் அவர் ஃப்ராங்க் மெலோனி 96ல். இன்னும் 3 ஃபைட் வின் பண்ணேன். இன்னும் ஒரு 3-4 ஃபைட் வின் பண்ணியிருந்தேன்னா அவர்கிட்ட என்ன மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அவர் ரொம்ப ஷார்ட்டு, நான் ஹைட்டு. ஸோ அவரை தான் எனக்கு அவர் அடிக்கிறதுக்கு தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க அங்கே. ஓகே ஓகே ஓகே. பிரின்ஸ் நசீம் அகமத் அவரை நானும் அந்த இங்கிலாண்டில் நான் வந்து இப்போ 8 மாதம் 9 மாதம் இருந்தேன். ஸோ 3 ஃபைட் பண்ணேன், 2 ஃபைட் வின் பண்ணேன், ஒரு ஃபைட் கால் இனி இன்ஜுரியால் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து அது போய்ட்டு அந்த ஃபுட் ஒர்க்கு வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு இது கற்றுக்கினேன், கால் பாடம். ஆமாம், அந்த வேர்டு வந்து நானும் இத்தனை வருஷமாக பாக்ஸிங்கில் இருக்கேன், ஒருத்தருக்கிட்ட அந்த அந்த வேர்டை நான் கேள்விப்பட்டதில்லை. இந்த படத்தில் வந்து ஃபுட் ஒர்க்கை வந்து கால் பாடம் சொல்லலாம்னு சொல்லிட்டு கால் பாடம் இது பசுபதி கூட ஒரு டைலாக் சொல்லியிருப்பாப்புல நிறையாக்கிட்ட. அவன் கால் வந்து பயங்கரமான இது கால் பாடம். இது அவன் ஆடுறத பார்த்து ஆப்போசிட் டீமுக்கு இவன் ஜெயிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்க தோணுமா. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவன் பெர்ஃபார்ம் உண்மையாமே சார். இப்போ வந்து அது வந்து ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி தான் படத்தில். ஆனால் இன்னைக்கு எல்லாருமே வந்து ஆரியாவோட பயங்கரமாக கொண்டாடுறது வந்து டான்சிங் க்ளோஸ் எங்கே திரும்பினாலும் டான்சிங் க்ளோஸ் அப்படி போயிட்டு இருக்கேன். ஆரியா ஒர்க்கை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? ஆரியா இது நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்போர்ட்ஸ்மேன் இல்லை, நல்லா வெறுமே ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக், ஒரு அதர் ஃப்ரீக். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. பஞ்ச் வந்து நல்லா அதான் டெக்னிக்கலாக அந்த பஞ்சு கடைசியில் அந்த அடிபடுவாங்க ரன்ச்சு, இந்த ரைட் டு ரைட் பஞ்சுன்னது கரெக்டாக நல்லா அதெல்லாம் டெக்னிக் நல்லா இருந்தது. அந்த பசங்க அந்த சொல்லிக் கொடுத்த தம்பி வந்து நம்ம தம்பி தான். ஓ சூப்பர் சூப்பர். அவங்க பெரம்பூரில் இருக்கிற தம்பி தான், அது நம்ம ரயில்வேல ஒர்க் பண்ணுற தம்பி இது பண்ணது அந்த தம்பி நல்லா பண்ணியிருக்காரு. சார் வந்து இறுதி சுற்றில் வந்து ரித்திகா சிங்க்கு வந்து ஃபுல் கோச் இன் அண்ட் அவுட்டு, ஓப்பனிங் டு எண்டிங் வரைக்கும் சார் தான் கோச்சிங் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது உங்களுக்கு? அந்த சுதா மேடம் அப்புறம் விஜய்ன்னு அவங்க 2 பேர் தான் என்ன அப்ரோச் பண்ணாங்க. ஓகே, 2 பேருமே வெரி குட். அந்த பாக்ஸிங்கை பற்றி நிறைய உள்ள டீப்பாக போய் இந்தியன் கேம்ப்லாம் வந்து அவங்க வீடியோலாம் எடுத்தாங்க. இந்தியன் டீம் ட்ரையல்ஸ்லாம் செலக்டாக இருந்ததால் ஸோ இந்தியன் டீம் ட்ரையல்ஸு அவங்க இதெல்லாம் எடுத்து நிறைய அனலைஸ் பண்ணி அந்த படத்தை எடுத்தாங்க. அந்த பொண்ணு வந்து ஷீஸு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லை அந்த பொண்ணு சொல்லிக்க தருது. ஏன்னா அவங்க வந்து கிக் பாக்ஸர், மெமேலாம் பண்ணுறவங்க. ஸோ அதனால் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு 5-6 நாள் நான் சொல்லி கொடுத்தேன். அந்த கிளிப்பிங்ஸும் கிட்ட ஒரு 100 அவங்களே கொடுத்தாங்க. நானே கேட்டேன், மேடம் அது வந்து யாராவது யூஸ் ஆகும், அதனால் ஒரு 100 கிளிப்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. அவங்களாம் வெரி ஜென்யூன், வெரி ஜென்டில் அவங்க. அந்த நான் நிறைய அவங்களுக்கு ஏதோ அவங்க ஃபீல் பண்ணாங்க, நான் அவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சேன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. அப்போ தான் தேவா ஐ வில் கிவ் யூ ஒன் ரிமெம்பரபிள் ஒன்று தருவேன் நான், நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணிக்கணுன்னாங்க. அப்போ தான் அந்த வேற ஒரு கேரக்டர் ஏதோ இது பண்ணாங்க. ஆனால் கடைசியில் இதை நீங்கள் தான் ரெஃப்ரி பண்ணுறீங்க. ஓ என்னை வந்து நீங்கள் அவங்க கேட்கல இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சூப்பர் சூப்பர். படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து சார் தான் வந்து ரெஃப்ரி, இந்த ரித்திகா சிங் ஜெயிச்சவன தூக்கி காட்டுறது வந்து சார் தான். சூப்பர் சார். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது பாக்ஸிங் விட இந்த படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு. ஸோ வெரி டஃப் ஜாப் அவங்க ரொம்ப இது பண்ணாங்க. ஒரு மாதவன் கூட அங்கே மாதவன் அந்த அப்போ தான் அந்த சினிமாவை ரொம்ப கிட்ட இருந்து பார்த்தீங்க. ஓகே, அப்போ தான் எந்த படத்தை பார்த்தாலும் நான் இனிமேல் ஆறுக்கட்டலாம், எந்த படம் பார்த்தாலும் ஒரு வாட்டி பார்க்கலாம் போப்பா வந்து. ஏன்னா அவங்களுடைய உழைப்பு வந்து நம்ம நினைக்கிறோம் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது வந்து சாதாரணமாக தெரியுது, பட் ஆனால் அது பின்னாடி ஆயிரக்கணக்கானங்களோட உழைப்பு. ஸோ இப்போ நம்ம சாருக்கிட்ட வந்து ஒரு பாக்ஸிங் ஜேர்னியில் நடந்த கொஞ்சம் ஃபன்னான மொமெண்ட்ஸ் இன்சிடென்ட்ஸ் அதை பற்றி கேட்கலான் இருக்கேன். சார் அது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு போகிறீங்க, நிறையா டயட் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அங்கே ஒரு ஒரு டோர்னமெண்ட் அந்த மாதிரி போகிறீங்க. அந்த டைமில் வந்து ஒரு ஃபைட்டிங் காம்படிஷன் எல்லாமே இருக்கும். அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபன்னாக ஒரு இன்சிடெண்ட் அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கா? நடந்துருக்குங்க. ஆக்சுவலி வேர்ல்டு கப் நடந்தது. வேர்ல்டு கப்பில் வந்து பேங்காக்ல நடந்தது. சரி சரி. அப்போ நான் என்னுடைய ஃப்ரெண்டு தான் அவர். நான் அவரும் ஃபஸ்ட்டு ரிங்லெலாம் மோதிக்கின்னு வின் பண்ணியிருக்கேன். அவர் வின் பண்ணியிருக்காரு. தர்மந்திரி யாதவன் சொல்லிட்டு ஃப்ரெண்டு தான். சரி சரி. நாங்கள் 3 பேர் தான் போனோம். அப்போலாம் வேர்ல்டு கப்லாம் ஃபுல் டீம்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா போய் இவங்க தோற்றுருவானுங்கன்னு சொல்லிட்டு 3 பேர் தான். கவர்மெண்ட் இதுவே தராது, கிளியரன்ஸே தராது. அந்த மாதிரி அனுப்பிச்சு நாங்கள் பேங்காக் போனோம். கியூபாலேருந்து வந்து ஒரு நாள் அப்படியே நெக்ஸ்ட் டேவே நாங்கள் பேங்காக் போனப்போ ஃபஸ்ட்டு ஃபைட்டே வந்து உக்ரைன். உக்ரைன்ன்றது ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு வந்த நாடு. அது சரி சரி. நல்லா டாப் பாக்ஸர்ஸ் எல்லாம் நல்லா இருப்பாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஃபைட்டேன்றதால என்னோட நான் பார்த்தேன். நான் எப்பவுமே அந்த வெயிங் பண்ணுறப்பெல்லாம் நான் பார்ப்பேன். பார்த்தா அவன் நானே ஹைட்டு அந்த 57 கிலோவுக்கு அவன் என்னோட ஒரு இன்ச்சு ஹைட்டாக இருக்கான். ஆனால் அவன் இவ்வளோ ஹைட்டாக இருக்கானே சரி சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேமராவை கொடுத்தேன். ஏ போன உடனே நான் ஸ்ட்ராட்டஜி நான் பாக்ஸிங் போகிறது முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். சரி. ஏ அவன் ஹைட்டாக இருக்கான், கொஞ்சம் பவர் கம்மியாக தான் இருக்கும். போனவனே நான் பஞ்சு ரைட் கனெக்ட் பண்ணுறேன், போனவனே ரைட் அடிச்சிடறேன். அவன் கீழே வருவான், ஃபோட்டோ எடுறான். அவன் கீழே இருந்தால் ஃபோட்டோ எடுறான். அவன் கீழே வந்து இப்போ ஃபோட்டோ எடுறா, அதுக்கப்புறம் ஃபைட்டை பார்த்துக்கலாம் என்னன்றதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணால் கொடுத்தேன். நான் அவன் இல்லை, அவன் ஆக்சுவலி நிறைய ஃபைட்லாம் பண்ணியிருக்கான். கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருப்பான். எங்கள் ஒரு இடத்துலலாம் இருக்க மாட்டான், மறந்து போயிடுவான். அவன் வந்து நின்று ரெடியாக இருந்தான். நான் நல்லா ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஃபாஸ்ட் ரவுண்ட் டைம் நான் அடிக்கிறேன் பாருங்க. அவன் சவுத்பா, அந்த அடிச்சப்போ அவன் சைடு வந்து அடிச்சா பாருங்க லெஃப்ட்டுக்கு. நான் கீழே விட்டேன். இந்த பையன் என்ன பண்றான், அந்த கீழே ஒரு 3 போட்டோ இன்னும் கூட இருக்கு, இன்னும் கூட கிட்ட இருக்கு. சரி சரி. ஒரு ஸ்டெப்பா உயருது. இவன் போட்டோ எடுத்து இருக்கான், என் எதிர்க்க நிக்கிறான். டேய் போடா. அங்கேயே அந்த விழுந்த தூரம் நான் ஃபீல் பண்ணல. அதான் போட்டோ தான் பாருங்க, நான் விழுந்த போட்டோ சிக்கு டக்குன்னு எடுத்துக்கிறான். அதுதான் சொல்றேன், நண்பன் நண்பன் அப்படிதான். டேய் அப்புறம் போடா நம்பருங்க, திட்டி விட்டு போடான்ட்டு அப்புறம் எழுந்து கையெல்லாம் காலெல்லாம் நல்லா அந்த நீ இந்த பின் இந்த குதிக்காலெல்லாம் நல்லா தட்டியும் நல்லா ரெடி ஆகிட்டு அவன் மறுபடியும் அடிச்சான் பாருங்க. சைடு வந்து நான் அடிச்சேன், அவன் வந்துட்டான். ஃபோட்டோ வரானா அவன் போயிட்டான். இது எந்த இயரில் நடந்தது சார்? 1994 நடந்ததை 2021 பேசுகிறோம். அவருக்கு ஆக்சுவலாக நண்பனுக்கு வந்து நீங்கள் தேங்க்ஸ் தான் பண்ணணும். ஏன்னா அது ஒரு கோல்டன் மெமரிஸாக ஒரு ஃபன்னி மெமரிஸாக இருக்கு. ஆமாம், அந்த ஃபோட்டோ கூட இப்போலாம் அந்த கீழே விழுந்த ஃபோட்டோ பார்க்குறேன்னா அவன் ஞாபகம் தான் வரணும். சூப்பர் சூப்பர். அப்புறம் ஏன் ஃபோட்டோ விடுறான்னா அவன் போயிட்டான். அவன் விழுந்ததை இன்னி வரையும் அவங்ககிட்ட நான் லைட்டாக ஃபைட் பண்ணுற ஃபோட்டோ ஒன்று தான் எடுத்திருக்கான். அந்த ரிசல்ட்டில் கூட எடுக்காமல் போயிட்டான் மடையன். ஓகே. அது எப்போ நினச்சாலும் சிரிப்பு வரும், ரொம்ப காமெடியாக இருக்கும். அது தட் இஸ் ஸோ ஃபன்னி மெமரி. ரொம்ப சிரிப்பாக இருக்கும் அவன் நினச்சாவே. எப்போ பார்த்தாலும். அப்புறம் பார்த்தா எங்களோட லண்டன்லேயும் இருந்தான். ஒரு 8 மாதம் நாங்களாம் ஒன்றா இருந்தோம். என்னை மார்க்கெட்லேயே லண்டனில் ஷாப்பிங் பண்ண போயிட்டு மார்க்கெட்டில் என்னையே விட்டு வந்துடுவான். அப்புறம் வந்து என்ன வந்தேன்னா எப்போ வந்து என் கூட அனுப்புவான். சரி என்னடா இவங்ககிட்ட தலைவல் ரொம்ப கஷ்டம் அவங்ககிட்ட. அவர் பார்க்க போறாரு, அவரு பார்த்தாலும் உழுந்து உழுந்து சிரிச்சிட்டு. இந்தியன் கோச்சா இருக்காரு, டோக்கியோல இருக்காரு இப்போ அவர். சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். இப்போ நீங்க இப்போ அப்கமிங் பாக்ஸர்ஸ் வந்து இப்போ நீங்க ட்ரெயின் பண்ணி வந்து யார் யாரெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க ட்ரெயின் பண்ணிருக்கீங்க சார்? நான் இப்போ பண்ணலங்க. 90 நான் எப்போலாம் பாக்ஸிங் பண்ணிட்டு இந்தியன் கேம்ப்ல இருந்து திரும்பி வரணும். ஓகே. அப்பவே நான் என் கிளப்புக்கு போய் எங்க வாதியாருக்கு ட்ரைனிங் கொடுத்து தான் நானும் ட்ரைனிங் கொடுப்பேன். இந்தியன் கேம்ப்ல என்னன்னா நான் கத்துக்கிறேனோ ஃபாரின் கோச் கிட்ட. ஓகே ஃபைன். அதை நான் கத்துருவேன். ஈவன் இந்தியாவிலேயே வந்து எந்த ஒரு குடும்பத்திலயும் அந்த மாதிரி இருந்துருக்க மாட்டாங்க. எங்க வீட்டில தான் வந்து நானும் இன்டர்நேஷனல் பாக்ஸர், ஒலிம்பியன் அர்ஜுனா வாடி. எங்க அடுத்த பிரதர் பாஸ்கர், அவரும் இன்டர்நேஷனல் பாக்ஸர், 3 டைம் நேஷனல் சாம்பியன். அடுக்கடுத்த ஒருத்தர் பிரதர் இருந்தாரு, அவர் ஹரிகிருஷ்ணன், அவரும் வந்து 5 டைம் நேஷனல் சாம்பியன், வேர்ல்ட் கப்லாம் விளையாடிருக்காரு. நல்ல விஜேந்தர் அடிச்சவர் அவர் தான். விஜேந்தர் பயப்படுற ஒரே ஆள் யாருன்னா ஹரிகிருஷ்ணன் தான். ஓன் பிரதர். அப்போ சவுத் சென்ட்ரல் வேலை டிசியா இருந்தாரு, சீனியர் டிசியா இருந்து இப்போ நியூசிலாண்டில் ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் விளையாட போயிருக்காரு, போனாரு. அப்போ அங்கே செட்டில் ஆயிட்டார் அவர். அதே மாதிரி எங்க பாஸ்கரன்ன்றவரும் மோஸ்ட் சயின்டிஃபிக் பாக்ஸர் அவர், நல்லா போடுவார். அவரை ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் ஒரு ஃபைட்டு. சூப்பர் சூப்பர். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர், நான் பேர் சொல்லணும்னா காமேஷ், ரத்னா, அந்த பிருத்திவிராஜன் அவங்க பிரதர்ஸ், 3 பேரும் எங்கிட்ட தான் ட்ரைனிங் பண்ணாங்க. அப்புறம் கலீம்னு அவங்க அவங்க கலீம், அப்புறம் ரஹ்மான், அப்புறம் அந்த நிறைய பாக்ஸர்ஸ். சூப்பர் சூப்பர். காமேஷ்னு ஒரு பையன் போலீஸில் இருக்காரு, வினோத்னு ஒருத்தர் போலீஸில் சேர்ந்துருக்காரு. ரீசெண்டாக வந்து ரத்னான்னு ஒரு பையன், வினோத்னு ஒரு பிலாஸ்பூரில் இருக்காரு. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய, போலீஸ்லையும் சரி, தமிழ்நாடு Tamil Nadu government, railways, Southern Railway, South Central Railway, join பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ரொம்ப டிசிப்ளினான ஒரு கேம் அது. ஓகே ஃபைன். கண்டிப்பா ஒரு நேரத்துல வந்து பாக்ஸிங்னா அந்த ஒரு மொரட்டத்தனமான இவங்கள பிடிக்க ஒரு இந்த ரவுடி அதாவது தவறான வழிக்கு போவாங்கன்ற பாதியை மாட்டதே அமெச்சூர் ஃபைட் தான். அமெச்சூர் ஃபைட். நான் எங்க பசங்களுக்கு வந்தாலே முதல்ல நல்லா படி 10th பாஸ் பண்ணு 12th பாஸ் பண்ணு. அப்பதான் உங்களுக்கு வந்து வேலைக்கு ரயில்வேல போனீனா உங்களுக்கு டிசியோ கிளர்க்கோ கிடைக்கும். ஏதோ ஒன்னு கிடைக்கும். ஃபைன் ஃபைன். படிக்க அதாவது எவன் ஒருத்தன் உண்மையா படிப்பு தலைய குனிஞ்சு படிக்கறானோ அவன் தலை நிமிஞ்சி வாழலாம். சூப்பர் சூப்பர். விளையாட்டோட விளையாட்டு வந்து உடலுக்கும் ஆரோக்கியமா இருக்கும். உங்களுக்கு உள்ளத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப புத்துணர்ச்சி தரும். கரெக்ட் கரெக்ட் சார். சம்போ நீங்க வந்து ஒரு அர்ஜுனா அவார்டு வாங்கிருக்கீங்களா சார்? அது வந்து என்ன சொல்றது ஸ்போர்ட்ஸ்லயே வந்து ஒரு மோஸ்ட் ரெகக்னிஷன் அவார்டு வந்து இந்தியால வந்து ஒரு ஜனாதிபதி கிட்ட வாங்கிருந்தீங்க. சோ அந்த வாங்கின மொமெண்ட் வந்து எப்படி ஃபீல் பண்ணீங்க? என்ன ஏஜ்ல வந்து உங்களுக்கு கிடைச்சது? நான் வந்து அர்ஜுனா அவார்டு அனௌன்ஸ் பண்றப்போ நான் லண்டன்ல இருந்தேன். ஓகே ஓகே.